ஹாய் சாரு. என்ன, எங்க அப்பாவை பார்க்க வந்தியா? அதான், அவர் நடிக்க மாட்டாருன்னு சொன்னேனே. நீ சொன்னது சரிதான், இனிமே அவர் நடிக்க மாட்டேன்னா சொன்னார். நானும் அதே தான் சொன்னேன். ஆனா இனிமே புது ப்ராஜெக்ட் தான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கார். ஹீ இஸ் டூயிங் நிஜமான பொய்கள். அவர் என்கிட்ட நீட்டா கிளாரிஃபை பண்ணிட்டார். உங்ககிட்ட சொன்னதும் கரெக்ட் தான், என்கிட்ட சொன்னதும் கரெக்ட் தான். அவர் நிஜமான பொய்கள் செஞ்சு முடிச்சுட்டு தான் பிரேக் எடுத்துக்க போறாராம். இதுக்கான ஃபர்தர் வேலையெல்லாம் ஆரம்பிச்சலாம் அப்படின்னு கூட பெர்மிஷன் கொடுத்துட்டாரே. அவர் அப்படி சொல்லியிருக்காருனா ஏதோ ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கணும். எனிவே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஆனா ஒன் திங், உங்ககிட்ட இப்படி நின்று பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லமா. நெக்ஸ்ட் வீக் வந்து பூஜை வைக்கணும், ப்ரொடியூசர் பார்க்கணும், அடுத்த 5 எபிசோட்ஸ் ரெடி பண்ணி உங்க அப்பா கிட்ட படிச்சு காமிக்கணும். ஐ ஹேவ் லாட் ஆஃப் வர்க். டேக் கேர். ஓகே, பை 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 பை. நிச்சயமா எனக்கு மழை வரும். என்ன ஜிடிஆர், வழக்கமா நியூஸ் சொல்லுவீங்க, இன்னைக்கு என்ன அதிசயமா வானிலை அறிக்கை? அது என்னது, குத்து வழக்கா கொலை வழக்கா? அந்த சீரியலோட டைம் அதை பார்க்க சும்மா காத்துக்கிறியே, அதான் இந்த அறிக்கை. அட போங்க ஜிடிஆர், சீரியல் பார்க்க மனசே இல்லை. பார்க்கணும்னு தோணுது, ஆனா பார்க்க பிடிக்கல. இத்தனை வருஷமா கோக்கியோட ஒன்னா உட்காந்து சீரியல் பார்த்து பழகிடுச்சா, தனியா பார்க்க என்னமோ போல இருக்கு. ஒருவேளை கோகிலாவும் இப்படித்தான் இருக்கிறாளோ என்னமோ. இப்பெல்லாம் எந்த சீரியலுமே ஜீக்கா போடுறது இல்லை. ஆனா கோகி சீரியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போன எபிசோட்ல கதை இதுன்னு சுருக்கமா சொல்லுவா. அது சீரியலை விட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மட்டுமா, சீரியலுக்கு நடுவுல நொறுக்கு தீனி காப்பி இதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பா. நீ என்னைக்காவது தலைவரின் போய் படுத்துட்டா சீரியலை பார்த்து வந்து மீதி கதையை சொல்லுவா. அதை விட்டுட்டியே, அதையும் சேர்த்து சொல்லு. ஒன்னா சேர்ந்து உச்சு கொட்டி ஓன்னு அழுது ஒவ்வொரு காட்சியா பார்த்து வருஞ்சுகிட்டு பந்தயம் கட்டி சண்டை போட்டு அப்படிப்பட்ட கோகி உன்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான். அட்லீஸ்ட் சீரியல் பார்க்கறதுக்காவது உனக்கு உன் மருமக தேவை. அப்புறம் எதுக்காக அவ கூட சண்டை போட்ட? ஜிடிஆர், சண்டை போட்டது நான் இல்ல, நீங்க. சீரியல் கமர்ஷியல் பிரேக்ல தட்டை போட்டு குழம்பு ரசம் சாம்பார்னு ஊத்தி உங்களை ஒரு மாதிரியா டியூன் பண்ணி வச்சிருந்தோம். அதையே மீறி அன்னைக்கு மட்டும் எப்படி கோவம் வந்தது உங்களுக்கு? அப்போ சமாதானமா போயிடலாம் இல்லையா? நான் அப்படி சொல்லல. நமக்கு என்ன வெக்கம் மானம் சூடு சொல்ற எதுவுமே இல்லையா? இல்ல கோபப்படுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் உரிமைதான் இல்லையா? சமாதானமா போகணும்னா அவங்க வரட்டும். ஜிடிஆர், எனக்காக ஒண்ணு செய்வீங்களா? என்னோட உட்காந்து சீரியல் பாக்குறீங்களா? கூட யாராவது இருந்தா தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஐயோ, அதுக்கு சமாதானமே பெட்டர். சீக்கிரம் வர சொல்லுப்பா, டைரக்டர் என்ன பிடிச்சி திட்டுறாரு. சீக்கிரம் வாங்க. என்ன பண்ணீங்க இவ்வளோ லேட் பண்றீங்களே? சரி சரி, சீக்கிரம் வாங்கப்பா. சரி, அந்த கம்பெனில ஃபோன் பண்ணாங்களா? நான் சொல்லி வச்சிருந்தேன். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேமெண்ட்டில் நான் பேசிக்கிறேன். ஆ, அதில் ஒன்றும் கரெக்டாக வந்துடும் வந்துடும். ஆஃபீஸ் கேட்டுக்கிறாங்களா? சரி சரி, அதை நான் சொல்கிறேன், வா பார்த்துக்கலாம். அது ஆஃபீஸ் வர நேரில் வாப்பா பேசிக்கிறேன். சார் சார், அந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்களா? தோ 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. சார், இதை தான் 1 hour சொல்லிட்டு இருக்கீங்க. வந்துருவாங்க 10 நிமிஷம். என்ன திட்டு வர சார்? என்ன சார் முதல்ல ஃபோன் பண்ணுவாங்க, வர சொல்லுங்க. பார்த்துக்கிறேன்பா, நீ போப்பா. அண்ணா இருக்க, ஒரு நிமிஷம். யோ சிவா, இங்கே வாயா. அந்த பையன் சிதம்பரம் எல்லாரும் என்ன நினைக்கிறான், வந்த 4 நாள்லேயே டைரக்டரை கைக்குள்ளே போட்டான். அந்த டைரக்டரும் வாய்க்கு வாய் சிதம்பரம் சிதம்பரம்ன்றாரு. இப்படியே போனா அடுத்த ப்ராஜெக்ட்ல அவன் கோ டைரக்டர் ஆயிடுவான். நீ இப்படியே இருக்க வேண்டியதுதான். போயா, போ, பார்க்காத சும்மா வந்துட்டான். என்ன அது இளநீ சார், ஃப்ரிட்ஜில் வச்சது ஜில்லுன்னு இருக்கும். தூசி போடணும்னு மூடி கொண்டாங்க சார், குடிங்க சார். கூல் ட்ரிங்க்ஸ் உடம்பு கெடுதல் சார், இதான் வெயிலுக்கு நல்லது சார், சூட்டை தணிக்கும். சில்வர் ஜூப்ளி படம் எத்தனையோ கொடுக்க போறீங்க, நீங்க ஆரோக்கியத்தோட இருக்கணும் சார். ஒரு படத்துக்கு புரொடியூசர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகும் சார். இந்த 2009 வெள்ளித்திரையில உங்க பேரை கண்குளிர பார்க்க போறேன் சார். ஆமா, அந்த புதுப்பையன் சிதம்பரம் எப்படியா? நானே அவனை பத்தி சொல்லணும்னு இருந்தேன், நல்ல வேலை நீங்களே கேட்டீங்க. சிதம்பரம் நல்ல பையன் தான், ஆனா என்ன கொஞ்சம் ஆர்வக்கோளாறு. ஆர்வக்கோளர் தப்பு இல்லை சார், ஆனால் தனக்கு தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களாம் அடிமுட்டாள் அப்படின்னு நினைக்கிற தப்பு இல்லையா சார்? சார்,
வாய்க்கு வாய் சத்தியசித்திரே கோடார் பெண்ணினி அக்கிர குரு செய்வான்னு அக்கிரமத்துக்கு வாய்க்கே வராத பேரெல்லாம் சொல்லிட்டு தெரியுறான் சார். சார் நீங்கள் எத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, எத்தனை ப்ராஜெக்ட் சக்ஸஸ் கொடுத்துருப்பீங்க. இவன் நேற்று வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சார், இந்த வருஷம் படம் பண்ணிடுவேங்கிறான் சார். இதெல்லாம் அநியாயமா இல்லை சார்? சார் இதை கேட்டால் நீங்கள் உண்மையிலேயே ஃபீல் பண்ணுவீங்க சார். ஆனாலும் உண்மையை சொல்லித்தானே சார் ஆகணும். நீங்கள் டேக் எடுத்து முடிஞ்சதும் அவன் தனியாக கூப்பிட்டு, இந்த டைரக்டர் என்னையா ஷார்ட் வைக்கிறான், நானாக இருந்தால் அப்படி எடுப்பேன் இப்படி எடுப்பேன்னு சொல்கிறான் சார். சார் சிதம்பரம் நல்ல பையன் தான் சார், ஆனால் போதும் நிறுத்தியா, இந்தா இதை எடுத்துட்டு போ. சார் ஷார்ட்டுக்கெல்லாம் ரெடி சார், டேக் போகலாம். மானிட்டர் பார்க்காம டேக் போயிடுவியா நீ? மானிட்டர் நீயே பார்த்துட்டியா? இல்லை சார். டேக் போயே சார். போயா, போய் ஒரு ரூபாய் சீக்கிரம் வாங்கிட்டு வா. போட்ட தான் சொல்கிறேன், போய் ஒரு ரூபாய் சீக்கிரம் வாங்கிட்டு வா. கிளம்பும்போது நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க, நீங்கள் வேலை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது நான் தூங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேச கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு. ஆமாம் இந்து, வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தப்போ ஒரு ஒரு நிமிஷமும் நரகமாக இருந்தது. ஆனால் இப்போ ஒரு நிமிஷம் ரெஸ்ட் கிடைச்சாலும் சொர்க்கமாக இருக்கு. இக்கரைக்கு அக்கறை பச்சை. அம்மா நான் இன்னைக்கு தலைவலின்னு சொல்லி ஹாஃப் டே லீவ் போட்டு வந்துட்டேன். மதியம் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தார், அவர்கிட்ட பேசிட்டு இருந்ததுல தலைவலி போயிடுச்சு. இந்த உள்ளவா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா? நான் கேள்விப்பட்டது உண்மையா? வேலை வேண்டா போதும்னு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தியா? அந்த லைசன் ஆஃபீஸர் உமாராணி என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறா. என்கிட்ட ஏன் இந்த விஷயத்த நீ சொல்லல? சொன்னா நீ விட்டுருக்க மாட்ட, ஒத்துட்ருக்க மாட்ட. சந்தோஷமாக தானே வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன், இந்த மாற்றம் பிடிச்சிருக்குன்னு கூட சொன்னேன், அப்புறம் ஏன் இந்த முடிவுக்கு வந்த? என்னத்த, என்ன விஷயம், ரொம்ப பர்சனலா? இந்து வேலையை ரிசைன் பண்ண போறதா உங்ககிட்ட சொன்னாள மதி. வாட், ரிசைன் பண்ணிட்டா? ஏன் இந்து? சோ உங்ககிட்டயே சொல்லல. என்ன இந்த இது, உங்க அம்மாவோட முக தாட்சணத்துக்காக தான் உனக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை போட்டு கொடுத்தாங்க, இப்ப திடீர்னு ரிசைன் பண்ணிட்டா அந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்து உங்க அம்மாக்கு தானே கெட்ட பேர் வரும். அது பிரச்சனை இல்ல, அதை விடுங்க மதி. நீங்களும் நானும் வேலைக்கு போயிடுவோம். பாவம் இவ வீட்டுல தனியா இருப்பா, தேவையில்லாம மனசு சஞ்சலப்படும். அதனாலதானே இவ வேலைக்கு போகட்டும் சொன்னோம். அப்படி வேலைக்கு போன அந்த கொஞ்ச நாள்ல இவ மனநிலையிலயும் நல்ல மாற்றம் இருந்துச்சு. இந்த நேரத்துல இவ எதுக்கு வேலையை விடணும் சொல்லி, என்ன காரணம்? நான் சொல்கிறேன் அத்தை, இந்துவோட இந்த முடிவுக்கு காரணம் நானாக தான் இருக்கணும். வேலைக்கு போகிற புருஷனை சரியாக கவனிக்க முடியலையே அப்படிங்கிற அனாவசியமான தேவையில்லாத குற்ற உணர்வு, கில்ட்டி ஃபீலிங். இந்து, உன்னை அடைய உன்னை இழந்து தான் ஆகணும். நீ என்னை கவனிக்காதத நான் ஒன்றும் குத்தமாக குறைய சொல்லலையே, அட்ஜஸ்ட்மெண்ட் தானே போகிறேன். ஏறக்குறைய எல்லா ஃபேமிலிலையும் இப்படி தான், கணவன் மனைவி ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நான் வேலையை ரிசைன் பண்ணதுக்கு நீங்க காரணம் இல்லை. எனக்கு அந்த வேலை பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. இந்து, ஹாஸ்பிட்டல் ஜாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் அப்பதான் பிறந்த குழந்தைங்களை கண்குளிர பாக்குறேன். அவங்களோட அழகு சத்தம் எனக்கு சங்கீதமா கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த, இது என்ன புதுசா வேலை பிடிக்கலங்கிறப்போ? அப்ப சொன்னேம்மா, ஹாஸ்பிட்டல் வேலை செய்யும் போது முதல் வாரம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு டெலிவரியில ஒரு பொண்ணு செத்துருச்சு, தன்னோட அம்மா செத்தது கூட தெரியாம அந்த குழந்தை அழுதுட்டு இருந்துச்சு. அதை என்னால தாங்கிக்க முடியலம்மா. இன்னொரு நாள் டெலிவரியில குழந்தை செத்துடுச்சு. அந்த அம்மா 10 மாசம் நான் தவம் இருந்தது இதுக்கு தானா? ஐயோ,
என் குழந்தை செத்தடிச்சு என்ன கதறி கதறி அழுதாங்க. அந்த காட்சி இன்னும் என் மனசுல இருக்குமா? இந்து, இதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ், விதிவிலக்கு. சுகப்பிரசவமாகி தாயும் செய்யும் சந்தோஷமா எத்தனையோ பேர் இருக்கிறத எத்தனை தடவை பார்த்திருப்பேன். அந்த மன நிறைவு திருப்தி அதுக்கு ஈடு வேற என்ன? இல்லம்மா, அப்படிப்பட்டவங்க தான் என்ன இன்னும் டிஸ்டர்ப் பண்றாங்க. எந்த விஷயத்த மறக்கணும்னு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போனேனோ அதையே மறுபடியும் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல நான் இருக்கிற ஒரு ஒரு நிமிஷமும் எனக்கு குழந்தை இல்லைங்கிறது மறுபடியும் மறுபடியும் எனக்கு ஞாபகம் வந்து என்ன கொல்ற மாதிரி இருக்கு. பிராங்கா சொல்லணும்னா, இப்போதான் பிறந்த குழந்தையும் அம்மாவையும் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு பொறாம பொங்குது. என்னோட அந்த உணர்வு தப்பு பாவம்னு புத்திக்கு தெரியுதுமா, மனசுக்கு தெரியல. இப்படி என்ன நானே ஏமாத்திக்கிட்டு பொய்யா வேஷம் போட முடியல. இப்போ பொறாமப்படுற அளவுக்கு மோசமானவளாயிட்டேன். வேண்டாமா, எனக்கு இந்த வேலை வேண்டாம். அம்மா, அப்புறம் பேசுறேன். உங்க பையன் வந்திருக்கான். யார்? நடராஜனா? உன் பையன் சொல்லு, எதுக்கு வந்திருக்கான்? அவனை தான் கேட்கணும். ஒருவேளை சமாதானம் பேச வந்திருக்கானோ? அப்படி தெரியல. எப்பவும் வாய் நிறைய எம்ஆர்பின்னு கூப்பிடுறவன் இன்னைக்கு அம்மானு வந்து நிற்கிறான். சண்டை தான். நீங்க போய் அவன் முன்னாடி நில்லுங்க. உங்களை ஜிடியார்னு கூப்பிட்டா சமாதானம், அப்பான்னு கூப்பிட்டா சண்டை. சரி வா. அப்பா. நான் சொல்லல அப்பா. உட்காரு. நான் ஒண்ணு உட்கார வரல, உங்க கூட சண்டை போட வந்திருக்கேன், அப்படித்தானே? அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. பின்ன உட்காரம நிக்கிறியே. ஓஹோ, அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு நீங்களா கற்பனை பண்ணிக்குவீங்களா? இத்தனை நாள் வரைக்கும் செய்தியை தான் பரப்பினீங்க, இப்போ வதந்தியும் பரப்புறீங்க. தந்தை சொல் மிக்கதோர் மந்திரம் இல்லை. அப்பா. அப்பா. சரி சரி, முதல் முதல் வீட்டுக்கு வந்திருக்கிற முதல் கெஸ்டாகவும் வந்திருக்கிற, என்ன சாப்பிட்ற? என்னப்பா, என் வீடு உன் வீடுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதான் பாகுபரிபரி ஆயிடுச்சே. கீழ் போர்ஷன் உன்னது, மாடி போர்ஷன் என்னது? இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நடந்திருக்கலாம். வயசான காலத்துல கீழ் போர்ஷனை எங்களுக்கு கொடுத்துருக்கலாம். நானா மாட்டேன்னு சொன்னேன்? அம்மா தான் ஓடி வந்து இடம் பிடிக்கிற மாதிரி மாடி போர்ஷனை எனக்கு வேணும்னு சொன்னாங்க. அம்மா அம்மா, நீ என்ன சண்டை போடுறதுக்குன்னே வந்திருக்கியா? ஒரு கையெழுத்து வாங்கறதுக்காக வந்தேன். நான் எது கையெழுத்து போடணும்? வீடு உங்க பேர்ல தானே இருக்கு. பாத்தியாடி, நான் ஒரு பேச்சுக்கு பாக பிரிவினு சொன்னேன். உன் பைய பாகத்திய பிரிச்சு கொடுன்னு நிக்கிறான். அப்பா நீங்க வேற. நம்ம வீட்டு கார்பரேஷன் குழாயில 3 மாசமா தண்ணி வரல. வராத தண்ணிக்கு எதுக்காக வரி கட்டணும்? அதுக்காக தான் கார்பரேஷனுக்கு ஒரு நோட்டீஸ். வீடு உங்க பேர்ல தானே இருக்கு, நீங்க தான் கையெழுத்து போடணும்.
அதான் கையெழுத்து போட்டாச்சு. அப்புறம் ஜிடிஆர் ஹவ் ஆர் யூ, பொழுதெல்லாம் எப்படி போகுது, என்ன பார்க்குறீங்க, எம்ஆர்பியை தேடுறீங்களா? அவங்க அப்போவே போயிட்டாங்க. ஜிடிஆர் எனக்கு என்னமோ இந்த ரெண்டு நாளில் நீங்கள் ரொம்ப இழைச்சிட்ட மாதிரி தெரியுது. அப்படியா சொல்கிறேன்? அது ஒன்றும் இல்லை, அடிக்கடி மாடிப்படி ஏறி இறங்குறேன்னா அதனால் கூட இருக்கலாம். இருக்கும் இருக்கும். சரி ஜிடிஆர், அப்போ நான் கிளம்புறேன். சரி, அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போப்பா. என் வீடும் பக்கத்தில் தான் இருக்கு, நீங்களும் அடிக்கடி வந்துட்டு போங்க. புரியுதா? இப்படி பேசிக்கிறதும் நல்லா தான் இருக்கு. நினைக்கிறீங்க Between you and me, சொல்ல மாட்டேன். நேரில் வந்து சீன் பை சீன் சொல்லி அசத்துறேன். மதன் சார், நீங்கள் எனக்காக ஒரு ஒன் டே இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் டே எனக்காக ஒதுக்கணும். அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். சார் சார், கொட்டாவே விடாதீங்க சார், தூங்கி வழியிறீங்க. எழுதி முடித்ததும் ஃபஸ்ட் கால் உங்களுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு நான் உற்சாகத்தோடு இருக்கேன். சாரி சாரி, தூங்கலை. சொல்லு சொல்லு. ஃபர்ஸ்ட் 5 எபிசோட்ஸ் ரொம்ப சேலஞ்சிங்காக வந்திருக்கு சார். என்னால் ஒரு முடிவுக்கே வர முடியல. என்கிட்ட ஒரு 4-5 வெர்ஷன்ஸ் இருக்கு, அதில் எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பிட்வீன் யூ அண்ட் மீ, இந்த ஒர்க்கில் இறங்கினதுக்கப்புறம் எனக்கு அப்படியே வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு சார். நான் ஏற்கனவே சின்ன பொண்ணு தான். நிச்சயமாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கும் அந்த ஃபீலிங்கை கொடுக்கும். அப்படியே ஒரு 20 வயசு இளைஞன் மாதிரி துள்ளி குதிக்க போறீங்க. இப்பவே நீங்க பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கீங்க. That's very interesting. இது நல்லா பஞ்சா இருக்க. ஓகே, வெரி குட் வெரி குட். ஆ